எஸ்ஆர்டபிள்யூ இந்தியா வழங்கும் தொழில் முனைவருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி டிசம்பர் 20 2023 மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்பராசிக்கு இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சியாகிறார். ஸோ இதில் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி பலன்கள் இருக்கும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வந்து இப்பொழுது மகர ராசியில் 7 இடத்தில் சஞ்சாரம். இந்த 7 இடத்திற்கான சனி பகவான் இப்போ 8 இடத்திற்கு போகிறார். ஸோ அஷ்டம சனியாக வருகிறார் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. சரி, இந்த அஷ்டம சனி கெடுதலா, ஐயோ நான் எப்படி இருப்பேன், இந்த அடுத்த 2.5 ஆண்டு காலம் எனக்கு நன்மை வராதா அப்படின்னு பயந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு 7 இடத்தில் இருந்த சனி கஷ்டத்தை கொடுத்தார் இல்லையா, அந்த அளவுக்கு 8 இடத்தில் கொடுக்க மாட்டார். என்னன்னா, உங்களுக்கு குரு பகவான் இப்போ 10 லாபத்துக்கு வந்துடுவார் 11. ஸோ ஒரு வருட காலம் குரு பகவான் லாபத்தில் இருப்பார். 2024 April to 2025 March இந்த காலகட்டம் வரைக்கும் அவர் இருக்கார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 8 இடத்திற்கு ராகு வந்துடுவார். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சின்னா, கடகராசி அன்பர்களுக்கு ஒரு 50% நல்லதை கொடுக்கும், ஒரு 50% கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ இந்த கஷ்டங்கள் எப்போ வரும்னா, ராகுவும் 8 இடத்திற்கு வந்த பிறகு தான். இப்போ ஒரு 6 காலம் நமக்கு இந்த டிசம்பர் 2023 20 May 1, 2024. ஸோ ஒரு 6 காலம் நமக்கு கொஞ்சம் ஒரு நெருக்கடியான பீரியட். கடன் வாங்கிறது யோசிச்சு வாங்கணும், ஆனால் கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் உருவாகும். ஐயோ என்னடா கடன் நம்ம வாங்குறோமே அடைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ ஒரு வீடு கட்டுறது இல்லை ஒரு நிலம் வாங்குவது இதற்கெல்லாம் நம்ம கடன் படும்போது பெரிய அளவுக்கு நமக்கு மாற்றங்கள் ஒரு கஷ்டம் வந்து வராது. ஆனால் மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்தால் அந்த காசு வசூல் செய்வது ரொம்ப கடினமாயிரும். அதனால் நீங்கள் கடன் வாங்கி இடம் நிலம் பூமி இதெல்லாம் வாங்கலாம். ஒரு சொத்து இருந்ததுன்னா அந்த சொத்தை விற்றுட்டு ஒரு நிலம் பூமி எல்லாம் வாங்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு புதுசாக வியாபாரம் தொடங்கணும், ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து பிஸ்னஸ் தொடங்குகிறேன், அவனை நம்பி நான் கடன் வாங்குறேன்னா அதில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ கடகராசி அன்பர்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சி. அதற்கு பிறகு வரக்கூடிய ராகுவும் 8 இடத்திற்கு வந்துடுறாரு. பட் குரு லாபத்தில் 11 இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு நற்பலன்களையே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். கடகராசி அன்பர்களுக்கு இந்த சூழ்நிலைகளில் ஏதாவது ஒரு மன சிக்கல் எல்லாம் வரும். ஒரு திருமண யோகம் கை கூடுதுன்னா பண்ணலாமா வேண்டாமான்னு தனிப்பட்ட ஜாதகத்தை காண்பித்து உங்கள் குடும்ப ஜோதிடர்களிடம் இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு அட்வைஸையும் கேட்டுக்கோங்க. என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? இந்த காதல் வாழ்க்கையில் பயப்பட்டு இருக்கிறவங்க திருமணம் செய்வதை யோசித்து செயல்படுவது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த திருமணங்கள் பெரிதளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவது கொஞ்சம் கடினம். இதில் உங்களுக்கு நட்சத்திர பொருத்தம் இல்லை, ஜாதக பொருத்தம் இல்லைன்னா கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணுறது பெட்டர். ரெண்டாவது, திருமணமானவர்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும். 8 இடத்தில் சனி பகவான், அதற்கு பிறகு வரக்கூடிய ராகு வந்து நமக்குள்ள ஒரு நல்லா தான் எல்லாமே இருக்குது, 10 கல்யாணம் ஆகி இருக்கும், பட் ஸ்டில் ஏன்னு தெரில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி உறவுகள் பலப்படுவதற்கு எப்பொழுதும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்யலாம். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் நீங்கள் எப்படி வந்து வழிபாடுகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மன குறைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா குடும்பத்தில், கணவன் மனைவி இதெல்லாம், அவங்க இந்த தெய்வ திருமணங்கள் செய்யக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம். முறையே வந்து பார்த்திங்கன்னா, திருவீழி மிழிலைன்னு ஒரு கோவில், இந்த திருவீழி மிழிலை ஊரில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை சுவாமி இவரை சென்று தரிசனம் செய்து, அதுக்கப்புறம் திருக்கடையூர், அதே மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். ஸோ சித்திர மாதத்தில் திருவீழி மிழிலையில் திருக்கல்யாணம் வரும்,
மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் சித்திரை மாதம் தான் திருவிழா. தெய்வ திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யும் பொழுது உண்மையிலேயே அந்த மனக்குறைகள் எல்லாம் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு மற்றபடி வியாபாரம், தொழில், உடல் ஆரோக்கியங்கள் இது எல்லாமே அனைத்துமே நமக்கு இன்னும் பெரிதளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. கொஞ்சம் இந்த கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு இடையே ஒரு மனஸ்தாபங்கள் இதெல்லாம் வரலாம். சனிக்கிழமை தோறும் முறையே ஆஞ்சநேயரினுடைய வழிபாடுகள் சிறந்தது. ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். அதே மாதிரி வெண்ணெய் காப்பு சாற்றலாம், வெற்றிலை மாலை, துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். அப்புறம் குலதெய்வ வழிபாடுகள், ஞாயிற்றுக்கிழமைகளில் சப்தகன்னி வழிபாடுகள் ரொம்ப நல்லது. ஸோ சண்டேஸ் ஆனால் எங்கேயாவது பக்கத்தில் சப்தகன்னி கோயில் இருந்ததுன்னா சப்தகன்னி வழிபாடுகள் செய்யுங்க. ஆஞ்சநேயரை விடாமல் பிடித்து கொள்ளலாம். இந்த கடகராசி அன்பர்கள் வந்து அடுத்த 2.5 ஆண்டு காலம் இல்லையா இந்த சனி பகவான், ஸோ சுந்தரகாண்ட பாராயணம் அவ்வப்போது பண்ணுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்கள் அப்பா அம்மா வந்து பார்க்கணும், ஐயோ நான் வந்துட்டேன் இந்த விசா ப்ராப்ளம் அதனால் நான் வர முடியாமல் இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இங்கே வந்து உங்கள் குடும்பத்தோடு சேர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறவர்கள் சுந்தரகாண்ட பாராயணம் செய்யலாம். ராமர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை செய்யலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் ஸ்ரீராமபிரான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்ல ஒரு சேஞ்ச் வந்து அவங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ கடகராசி அன்பர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுப்பதும் குழப்பங்களிலிருந்து வெளிவருவதற்கும் பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது. நம்ம அனுதின அனுஷ்டானங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, டெய்லி நம்ம செய்யக்கூடிய ப்ரேயர்ஸ், டெய்லி நம்ம செய்யக்கூடிய கோயில் வழிபாடுகளில் என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா பால் வந்து தானம் பண்ணுறது. ஸோ டெய்லி பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு பால் வந்து அபிஷேகத்திற்கு தானம் பண்ணுங்கள். அது பிள்ளையார் கோயிலாக இருக்கலாம், அம்மன் கோயிலாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். பால் அபிஷேகத்திற்காக கொடுப்பது இந்த கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனிக்கு ஒரு பெரிய நிவர்த்தியை கொடுப்பதாக இருக்கும். நம்ம மற்ற பெரிய பரிகாரங்கள் பண்ணலைன்னா கூட இந்த பால் அபிஷேகம் டெய்லி கொடுக்கறது வந்து எல்லாத்துக்குமே சமமான ஒன்றாக இருக்கும். பிரதோஷ கால வழிபாடுகள், சிவன் ஆலயத்தில் பிரதோஷத்தில் சென்று அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையே சிவனினுடைய அபிஷேகத்தை பார்க்கறது அஷ்டம சனிக்கு அவ்வளோ நல்லது. திருவண்ணாமலை செவ்வாய்க்கிழமைகளில் சென்று கிரிவலம் செல்லலாம். பௌர்ணமி தினங்களில் கிரிவலம் செல்லலாம். அஷ்டம சனியில் இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்யும் பொழுது ஓரளவுக்கு நமக்கு மனதில் வந்து ஒரு பயம் இருக்காது, ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் நமக்கு பிக்கப் ஆகும். பரிகாரங்களும் இறை வழிபாடுகளும் எப்பொழுதுமே நம்மளுடைய நம்பிக்கையை தூண்டுவதற்கான ஒரு பெரிய கோலாக இருக்குது இல்லையா. அதனால் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வங்கள் மற்றும் செய்யக்கூடிய பரிகாரங்கள் கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும்.